ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச பண்ணிட்டீங்கன்னா பைத்தியம் முத்தி போச்சு. ஸோ நம்ம மீரா மித்துன் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு சின்ன ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு தான். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட அந்த பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் போடக்கூடிய வீடியோ அப்படின்னு கொண்டு வரும். ஸோ கீழே பார்த்துருப்பீங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது இதுவும் பில்லோட இது வந்துருக்கும். அது ஒரு சின்ன ஒரு எடிட் மாதிரி பண்ணேன், ட்ரை பண்ணேன். நல்லா இருந்ததுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நல்லா இருக்குன்ட்டு. ஸோ நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். அண்டு நம்ம மீரா மித்துனோட டாபிக் வருவோம். என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பைத்தியம் ரொம்ப முட்டி போச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம சூரியரை போட்டுற டேரக்டர் சுதா கங்கோரா அவர்கள் வந்துட்டு ட்விட்டரில் வந்துட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சூர்யா சார் வந்து டீச்சரில் அழுகிற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டியிருப்பாங்க. கண்ணாடி பார்த்துட்டு அப்படியே கண்ணிலிருந்து எமோஷன் அப்படியே வரும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கு. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உலகத்தில் என்னென்ன ஃபீலிங்கோ கண்ணில் கொண்டு வந்து அப்படி ஒரு ஃபீலிங்கை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நடிகரை அப்படி பாராட்டியிருக்காங்க அந்த டேரக்டர். எந்த ஒரு டேரக்டரும் அவர் சீக்கிரம் நடிகரை இந்த அளவுக்கு பாராட்ட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. அண்டு அதை ஒரு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி, சூர்யா சாரை பாராட்டுற மாதிரி அந்த ஒரு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுதி போட்டிருக்காங்க. நல்ல ஒரு நடிகர்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம மீரா மித்துன் அவர்கள் வந்துட்டு ரீட்வீட் பண்ணி இது காப்பி பண்ணி அதாவது அது திருடி தானே, அதை அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி அதோட ட்விட்டரில் வந்து என்ன போட்டு சொல்லியிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன் டேக்னாலே அது மீரா மட்டும்தான் அப்படின்ட்டு. இதை வந்துட்டு எந்த படத்தில் நடிச்சதுன்னு சொல்லிட்டு ஒன் டேக்கு சொல்லி புலம்பிட்டு இருக்குன்னு தெரியல. அதை சொல்கிறதுல பைத்தியம் முத்தி போச்சுன்னு தான் சொல்லணும். அண்டு இது மட்டும் அந்த சூர்யா சார்க்கியோட ஃபேன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா கொந்தளிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். கையில் மாட்டினா நீ கருவாடு தான், நம்ம ரவீந்தர் சார் சொல்கிற மாதிரி நீ கையில் மாட்டினா கருவாடு தான். ஸோ அண்டு இன்னும் இந்த பைத்தியம் வந்து இதோடு நிறுத்தாமல் இன்னொன்று பண்ணியிருக்கேன். என்னன்னு சொல்லி நம்ம விஜய் சார் ரசிகர்கள் அதாவது கில்லி சிவான்னு ஒருத்தர் ஏதோ ஒரு ஊரில் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம சிஎம் அம்மா மாதிரி அவங்களோட ஒய்ஃபும் நம்ம எம்ஜிஆர் சார் மாதிரி விஜய் சாரும் வந்து நிற்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று அடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மீரா அவர்கள் வந்து என்ன ரியல் அந்த ஃபோட்டோ நான் முடிஞ்சு இங்கே போகிறேன், நீங்களே பாருங்கள் அந்த ஃபோட்டோ போட்டு. நம்ம மீரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு வாட்டி தலைவர் ப்ராப்ளம் வரும்போது நம்ம விஜய் சார் வந்துட்டு ஒரு சிஎம்க்கு தர வேண்டிய ஒரு மரியாதையை கை கட்டி அவர் நின்றுருந்தார். ஒரு சிஎம்க்கு யாராக இருந்தாலும் அந்த மரியாதை தந்துதான் ஆகணும். ஸோ ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க மிகப்பெரிய பொறுப்பில் இருக்காங்க. அண்டு ஸோ அந்த மாதிரி ஒரு மரியாதை தான் நம்ம விஜய் சார் அவர்கள் வந்துட்டு அந்த காலத்து அப்போ வந்த சிஎம்க்கு வந்து தந்துருந்தார். ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கு இப்போது நம்ம மீரா அவர்கள் அந்த ஃபோட்டோவை போட்டு, நீங்கள் ஒரு நாள் இப்படி தான் போய் நிற்க போகிறீங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேலே அவர் பயப்படணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க பாதி மக்களுக்கு மேலே அவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. தளபதி அண்ட் தளபதி அந்த சூர்யா அவர்களுக்கு. ஸோ உனக்கு தான் யார் இருக்காங்கன்னு சொல்லி தெரியல. அந்த லைக் போடுற ட்விட்டரில் உனக்கு லைக் போடுறவங்க மட்டும் கையில் மாட்டேனா அவ்வளோதான். ஸோ அண்டு விஜய் சாரோட ஃபேன்ஸ் கையில் மட்டும் மாட்டானுங்கன்னா அவ்வளோதான் அவங்க. ஸோ நீ எங்கே இருக்குன்னு சொல்லி யாருக்குன்னு தெரியல, பட் தெரிஞ்சதுன்னு ஏன் நீ செத்தறிமாலே அவ்வளோதான். ஸோ அண்டு நம்ம ரவீந்தர் சாரி அவர்களே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா இருந்து சொல்லணும். ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ வனிதா பக்கம் வனிதா அவர்கள் பக்கம் வந்து திரும்பிட்டார் மீரா அவர்கள். என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வனிதா அவர்கள் வந்துட்டு ஏதோ ஒரு திட்டுற மாதிரி ஏதோ ஒன்று ட்வீட் போட்டிருக்கிறா. இப்போ தான் ஸ்டார்ட் அது ஆயிருக்குது. நம்ம வனிதா அவர்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லனு நினைக்கிறேன். ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா, ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு பைத்தியம் இன்னும் கொஞ்சம் நல்லா தலைக்கு ஏறி முத்தியும். ஸோ தட்ச வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைத்தியத்தை பற்றி பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. தட்ச வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மீரா மித்துன் பற்றி அதிகமாக பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோ மாதிரி ஃபன்னான வீடியோலாம் உங்களால் பார்க்க முடியும். ஸோ தட்ச வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். தேங்க்ஸ்.